வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். ஸ்டாக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன், செக் பண்ணிடலாம். வீடியோ போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் ஒர்க் இருந்தது, ஸோ அதனால் பண்ண முடியல. ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு, அதாவது நேற்று உள்ள கேண்டில் இன்றைக்கி கேண்டில் வந்து நல்லா க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இது வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்ற மெத்தடை வந்து காட்டியிருக்கிறாங்க. சப்போஸ் நாளைக்கு டே லோ கட் ஆகுதுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வரும். எந்தளவுக்கு கரெக்ஷன் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது, திருப்பி எங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். எலெக்ஷன் டைம், ஓகேங்களா, கண்டினியூஸாக பையிங்கில் இருந்த ஒரு நிஃப்டிக்கு ப்ராஃபிட் புக்கிங் வர்றது வந்து இயல்பு தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி அகைன் மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ இதை வந்து 1 ஹவராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அல்லது 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் மார்க்கெட் வந்து 23,000 வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பார்த்துருப்பீங்க. லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் கொடுத்துருந்தேன், டெலகிராமில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான், காலையில் ஓப்பனிங்கே வந்து கேப் அப்பு 23,042, திருப்பி ஃபுல்லாகவே வந்து அந்த கேப் போய் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கிட்டு 22,947 அப்படின்ற இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, சப்போர்ட் எடுத்து சூப்பராக வந்து ரெக்கவர் ஆகிருக்கும், ஒரு கப்பன் கேண்டில் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி ரெக்கவர் ஆகிருக்கும். ரெக்கவர் ஆன மார்க்கெட்டு 23,070, 23,109 கரெக்டாக எல்லா லெவலையும் சூப்பராக போய் ரீச் பண்ணிடுச்சு. நான் லெவல்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எக்ஸலண்ட்டாக அந்த லெவல்ஸை வந்து சூப்பராக போய் ரீச் பண்ணிருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஓகே, நம்ம இப்படி தான் தெளிவாக எடுக்கணும், எடுக்கும்போது கரெக்டான பாயிண்ட்டில் நம்ம வந்து கரெக்டாக எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னாலே அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஓகே, இப்போ ஃபர்தராக நிஃப்டியில் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தலாம். சிம்பிளாக நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன், இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான். ஏன்னா நமக்கு கண்டினியூஸாக அப்டர்னில் இருந்திருக்குங்க, அப்போ வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது என்ன மாதிரியான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே வந்து இருந்த மார்க்கெட் வந்து இப்போ பிரேக் ஆகிருக்கு. அகைன் நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக 22,800 மேஜரான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா, ஓப்பன் ஆகி இங்கே அப்படியே வருது அப்படின்னா இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட். இன்கேஸ் அதையும் தாண்டி கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் 22,700 வருது. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் வரைக்கும் மேபி கரெக்ஷன் ஆச்சுன்னா ஆகலாம். இதுதான் டவுன் சைடில் கரெக்ஷனுக்கு உண்டான சப்போர்ட் பாயிண்ட், நோட் வேணால் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள், ஒன்ஸ் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகே, எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு கரெக்டாக கடைசி நிமிஷத்தில் ஒரு டக்குன்னு ஒரு செல் ஆஃப் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் நமக்கு வந்து நடந்தது. நம்ம மார்க்கெட் கூட வந்து ட்ராவல் பண்ணும்போது இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நான் பையிங் சைடில் மட்டும்தான் சொன்னேன், செல்லிங் சைடு சொல்லவே இல்லை. ஏன்னா அதோட மொமெண்டம் வந்து வேகமாக இருக்கும், சம்டைம்ஸ் கொடுக்காமலும் போயிடும், சைடு வேஸாக போயிடுச்சுன்னா லாஸ்ட்டு 3 o'clock பக்கத்தில் வந்து உங்களை நான் மாட்டி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் கொடுக்கல. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, இந்த மெத்தடில் இது வந்து கரெக்டாக இந்தளவுக்கு வரும்னு தெரியாது, பட் 23,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். அதையும் தாண்டி பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு, பரவாயில்லைங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ அகைன் வந்து இது வந்து நம்ம வந்து ஷார்ப் செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். டாப்பில் போயிட்டு ஷார்ப்பான இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க மக்கள் வந்து. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கோம், 23,106. கரெக்டாக பையிங் லெவல் ரொம்ப கரெக்டாக போயிட்டு அங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி நடந்தது. ஓகே, இப்போ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னோடய பாயிண்ட்டு. இன்கேஸ் இது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி போச்சு அப்படின்னா 23,200 இந்த ட்ரெண்ட்லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு அடுத்த லெவல் வந்து 23,200 அப்படின்ற லெவலை நோக்கி இப்படி வரும். ஓகே, அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. ஓகே, இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியில் இருக்குது. ஸோ நாளைக்கு டே லோ வந்து எதுவும் கட் பண்ணுறானா அப்படின்றத பாருங்கள். அப்படியே கட் பண்ணாலும் கரெக்ஷன் திருப்பி போவான், 930-950 வரைக்கும் கரெக்ஷன் போயிட்டு திருப்பி செல் ஆஃப் அடிக்கிறானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 49,600 வரைக்கும் இன்றைக்கி அல்டிமேட்டாக போயிடுச்சு. 50,000-50,000 சொல்லிக்கிட்டு இருந்தோம், 49,000 இன்றைக்கி காலையில் ஓப்பனிங்லேருந்து நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி தாங்க நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க, அல்டிமேட்டான ஒரு பையிங் ப்ரெஷர். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்லோ மொமெண்டமாக இருந்தது. இன்பிட்வீனில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக மெதுவாக தான் போச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ரீச் பண்ணிச்சு, பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து அதுக்கப்புறம்
பிரேக் அவுட் கொடுத்த மார்க்கெட் அல்டிமேட்டாக மேலே போயிடுச்சு. நான் வந்து இந்த 520 இந்த லெவல் வந்து மேஜரான ரெசிஸ்டண்ட்டாக மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் தாண்டி போய் ட்ரிபிள் டாப் அடிச்சு அங்கேருந்து செல்லிங் கண்டினியூஸாக எங்கே ஓப்பன் வச்சானோ அங்கேயே வந்து க்ளோஸ் வைக்கிற அளவுக்கு வச்சுட்டான். இப்போ இதே ட்ரெண்ட்லைனை சேம் ட்ரெண்ட்லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதா? ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணியிருப்பேன், அதை வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு கீழே செல்லிங் வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் 49,000 அப்படின்றது மேஜரான சப்போர்ட் பாயிண்ட், இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த லெவல் இதெல்லாம் தூக்கிடலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 48,600 அப்படின்ற லெவலும் 48,400 அப்படின்ற லெவலும் இருக்குது. என்னோடய பாயிண்ட்டில் நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி மட்டும் இன்கேஸ் இது அகெயின் பையிங்ஸ் இல்லை போனால் 50,000 தான். ஓகேங்களா? சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஆக்ட் ஆகுது அப்படின்னா திருப்பி வந்து 50,000 நோக்கி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு இந்த லெவல் மட்டும்தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதா அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே போதான்றத நாளைக்கு மார்க்கெட்டில் நான் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு என்ன டைரெக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டி. அடுத்து வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி பார்த்த முடியும் சொன்ன லெவல் எல்லாமே கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, சப்போஸ் மூவ் ஆச்சுன்னா அந்த 3 லெவலை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக சூப்பராகவே போய் 22,100 அப்படின்ற லெவல் வரைக்கும் சூப்பராக போய் ரீச் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இது வந்து கரெக்ஷன் வந்தது அப்படின்னா 21,700 அப்படின்ற லெவல் வரைக்கும் கரெக்ஷன் வரும். அதையும் தாண்டி கீழே கரெக்ஷன் வந்தால் 21,600. சப்போஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு மறுபடியும் டே ஹையை வந்து பிரேக் பண்ணுறாங்க, அதாவது 21,150 வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த லெவல் வந்து நான் பார்த்துட்டு தான் அப்டேட் பண்ணணும். பெரும்பாலும் 22,250-300 இருக்கும். இந்த ரெண்டு லெவலில் ஏதாவது ஒரு லெவல் இருக்கும், நான் பார்த்துட்டு அது மட்டும் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் நான் இது பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபின் நிஃப்டி வந்து அடுத்த லெவல் ஏதாவது நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டில் இருக்குது. ஓகே, கிளியரான ஒரு அப் ட்ரெண்டு. அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வீக்குக்கு சும்மா ஜஸ்ட்டு ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமியம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இப்போது ரெண்டாவது லாஸ்ட் வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தப்ப தான் இறங்கியிருக்கு. நான் வந்து இது வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். எலெக்ஷனுக்கு ஏதாவது போட முடியுமா அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஆனால் அது வந்து 100% ரிஸ்காக தான் இருக்கும். ஓகே, அது வந்து அப்போ பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்கும், எவ்வளோ நாள் ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இன்றைக்கி லாஸ்ட் அடித்த செல்லாஃபே வந்து கடைசி நேரத்தில் வந்த டாப்லேருந்து செல்லிங் அடித்தாலே அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. மேபி 1 or 2 days ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம் அல்லது சப்போர்ட்டும் எடுக்கலாம். இந்த டைம் எல்லாமே வாலட்டைலாக இருக்கும், கவனமாகவே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து யூனியன் பேங்க், யூனியன் பேங்க், பிஎஸ்யூ பேங்க் எல்லாமே வந்து வரிசையாக செக் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நம்ம லைவ்லேயே நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துருக்கோம், அதே வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, யூனியன் பேங்க்கை பொறுத்த மட்டும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இன்கேஸ் இது பிரேக் ஆகுதுன்னா 170-180 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் கொடுக்கணும், பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்தடுத்த லெவல் போகும். ஓகே, இது ஏற்கனவே நம்ம பார்த்தா இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்குது. பிரேக் அவுட் கட்டாயம் நடக்கணும், 170-180 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்டாக் வந்து பி சாஃப்ட். பி சாஃப்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெம்பரவரியாக மட்டும் ட்ரேட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஒரே நிமிஷம் எதையும் பார்க்க வேணாம், ஏன்னா எல்லாமே போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும் அதனால தான். ஓகே, இந்த லெவலுக்கு மேலே பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டலோட ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 680 வரைக்கும் போகலாம். எஸ்எல் மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க பி சாஃப்ட்டில். ஓகே, அதெல்லாம் பழசு, ஸோ அதனால தான் தெரியுதுங்களா. ஸோ இந்த இடம் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 680 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், எஸ்எல் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வந்து ஓல்டாஸ். ஓல்டாஸ் வந்து கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம லைவில் கூட சொல்லியிருந்தேன். இது ஓல்டாஸ் வந்து பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்றத திருப்பி திருப்பி சொன்னேன். ஸோ அதையும் தாண்டி சூப்பராகவே போயிடுச்சு 3 நாளாக. இது அகைன் நாளைக்கு மேபி அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா 1,500 வரைக்கும் போகலாம் அல்லது ஏதாவது கரெக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம சொன்னது இந்த கேப் ஃபில்லிங் தான், அது அழகாக வந்து ஃபில் ஆகி முடிச்சிருச்சு. அடுத்து வந்து மகா பேங்க். ஒரு 2-3 பேங்க் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆனால் பேங்க் செக்டரில் மட்டும் போய் அடைச்சிடாதீங்க, கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து நிறையா வாலட்டைல் கொடுக்குது. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, இது வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் டைம் இழுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே,
ஆல்மோஸ்ட் இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணுதான்றதை பாருங்கள். ஒரு 72.5 மேலே கிடைக்குது அப்படின்னா 80 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். மகா பேங்க் பிரேக் அவுட் இருக்கான்னு பார்க்கணும். 1 or 2 டேஸ் ஆகுதுன்றதை பாருங்கள். மொமெண்டம் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டாக் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரி. இது ஏற்கனவே நம்ம நிறையா தடவை பார்த்தாச்சு. ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தாச்சு. தெரியுதுங்களா? ஓகே, இது வந்து நான் இவங்களுக்கும் கொடுத்துருந்தேன், உங்களுக்கும் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 520-550 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 448 பிரேக் அவுட்டு. ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க எக்ஸைடு. அடுத்த ஸ்டாக் வந்து ஆஸ்ட்ராஜெனிக்கா சொல்லியிருந்தோம். அதே கேப் ஃபில்லிங் தான். ஆஸ்ட்ராஜெனிக்கா ஃபார்மா இந்த இடத்துல கேப் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கேப் ஃபில்லிங் முடிஞ்சதுன்னா இந்த லைன் வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். கரெக்டாக அதுவும் போய் சூப்பராக வந்து ரீச் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுங்க, பார்த்துக்கோங்கன்னு நேற்று தான் சொல்லியிருந்தேன். அடுத்த ஸ்டாக் வந்து ஒரு கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக்கு, ASAL சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி இருக்குது. இன்கேஸ் இது பிரேக் ஆகுது, ஒரு 925-930 மேலே போகுது அப்படின்னா 1000 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக்கு. SL வந்து கீழே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து TRIL. இது வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் தான் இந்த ரெண்டும் வந்து. ஓகே, திடீர்னு மூவ் ஆகும் அந்த மாதிரி இருக்கும். இதை பொறுத்த மட்டும் கரெக்டாக வந்து ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது. இன்கேஸ் இது அகெயின் பிரேக் ஆகுதுன்னா அடுத்த லெவல் வந்து ஒரு 700, அடுத்து வந்து 750 வச்சுக்கோங்க. 700-750 வச்சுக்கோங்க. SL வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 580 கீழே வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து CCL ப்ராடக்ட். இதோட வந்து முடிச்சிடுறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வீடியோக்கு கீழே வந்து. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். CCL ப்ராடக்ட்டை பொறுத்த மட்டும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் கட் ஆகலை. ஒரு 610 மேலே பிரேக் அவுட் இருந்ததுன்னா 640-680 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ப்ராப்பரான SL வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், இல்லை மொமெண்ட்டமே அதாவது மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கலாம், திடீர்னு ஒரு மொமெண்ட் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த டைம் வந்து நடக்கும். ஸோ 1 or 2 weeks இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க கவனமாக பண்ணுங்கள். ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ப்ராப்பரான SL வச்சுட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.